ஹாய் ஹலோ வெல்கம் டு அடை தேனடை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தேடி வரும் நான் ஆல்ரெடி சர்ப்ரைஸ் கிஃப்ட் பற்றி இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க ப்ல லிங்க் இருக்கு சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கப்போறோம் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டுருக்க ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நோட்டை பற்றி தான் பார்க்க போறோம் ஸோ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நோட் எப்போ இருந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அக்டோபர் நைன்டீன் நைன்ட்டி செவன்லேருந்து யூஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் டிமோனிடைசேஷன் நடந்துச்சு இதோட டேட் கரெக்டா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் எயிட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அதுல இருந்து இப்போ ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் நியூ சீரியஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் நோட் தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட டிசைன் ஃபீச்சர்ஸ்

ஆட் பண்ணியிருக்கோம்னு நினச்சிங்கன்னா எந்த டைமில் ஆட் பண்ணோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சப்போஸ் லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா ஐக்காலயோ டிஸ்கிரிப்ஷன்லையோ லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுற லக்கி பர்சனுக்கு கிஃப்ட் உங்களை தேடி வரும் ஸோ லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு யார் கரெக்டாக ஆன்சர் பண்ணி வின் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டோட ஒருரிசல் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் டோட்டலாக இதில் எயிட்டீன் பாயிண்ட்ஸ் இருக்குது ஃப்ரண்ட் சைடில் டுவெல் பாயிண்ட்ஸும் பேக் சைடில் ஃபைவ் பாயிண்ட்ஸும் இருக்குது ஃப்ரெண்ட் சைட் ஆஃப் கரன்சி நோட்டில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் ஃபைவ் ஹண்ட்ரட்னு நியூமரில் எழுதிருக்காங்க அதுக்கு கீழே ஹரிசாண்டல் இமேஜ்ல ஃபைவ் ஹண்ட்ரட்னு இருக்கும் நம்ம ஐ லெவல் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு அதை டில் பண்ணாதான் தெரியும் அதுக்கு மேலேயே ஃபைவ் ஹண்ட்ரட்னு எழுதிருப்பாங்க அது வந்து தேவாங்கரி ஸ்கிரிப்டில் இருக்கு அதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன் மகாத்மா காந்திஜியோட போர்ட்ரேட் பிக்சர் சென்டரில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திஜியோட பிக்சருக்கு பக்கத்தில் ஆர்பிஐ பரத் இந்தியா அப்படிங்கறது ஒரு லைன் இருக்கும் பட் அது நம்மளோட ஐக்கு விசிபிள் ஆகாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து மைக்ரோ மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் அது வந்து விசிபிள் ஆகும் இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சிக்ஸ் லைன்ஸ் இருக்கும் அந்த சிக்ஸ் லைன்ஸ் வந்து ப்ளூ டு கிரீன் சேஞ்ச் ஆகும் எப்போ அப்படின்னா நம்ம நோட்டை டில்ட் பண்ணி பார்க்கும்போது என்னன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கேரண்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் இது வந்து கேரண்டி கிளாஸ் இது இருக்கும் அதுக்கு கீழே அப்படியே பாத்தீங்கன்னா Promise clause இருக்கும் ஐ to டு த பேர் அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு கீழே கவர்னரோட சிக்னேச்சர் இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஆர்பிஐயோட எம்ப்ளம் இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீலியே ஒரு நம்பர் ஆஃப் சீரிஸ் இருக்கும் அந்த சீரிஸ் வந்து ஸ்மால் டு பிக் ஆர்டரில் இருக்கும் அந்த நம்பர் ஆஃப் சீரிஸ்க்கு மேலே ஃபைவ் ஹண்ட்ரட் டினாமினேஷன் வந்து நியூமரில் எழுதியிருப்பாங்க அது வந்து கலர் க்ரீன் டு ப்ளூ சேஞ்ச் ஆகும் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளாங்க் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கும் அதுல காந்திஜியோட போர்ட்ரேட் பிக்சரை வாட்டர் மார்க் செக்ஷன் பண்ணிருப்பாங்க இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே விஷுவலி இம்பேக்ட் பர்சன்ஸ்க்கு யூஸ் ஆகிற பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா அசோகா பில்லர் எம்பளம்ல இருக்க ஒரு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அதுக்கு மேல ஒரு ஸ்மால் சர்க்கிள ஃபைவ் ஹண்ட்ரட்னு எழுதியிருப்பாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு ஃபைவ் பிளீட் லைன்ஸ் இருக்கு அதை அவங்க டச் பண்ணி என்ன டைப் ஆஃப் கரன்சின்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு பக்கத்தில் அப்படியே ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது டாட்டர் லைன்ஸ்ல கொடுத்துருப்பாங்க இது வந்து இன்டாலிகோ பிரிண்டிங்னு சொல்லுவாங்க ஸோ இதை வச்சு அவங்க என்ன டைப் ஆஃப் கரன்சின்னு கண்டுபிடிக்கலாம் ரிவர் சைட் ஆஃப் தோட்ல பாத்தீங்கன்னா எந்த இயர்ல கரன்சி பிரிண்ட் பண்ணிருக்காங்கிறது இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஸ்வெட்ச் பரத் அப்படிங்குற ஒரு ஸ்லோகன் இருக்கும் அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்ல லாங்குவேஜ்

நெக்ஸ்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஹெரிட்டேஜ் ரெட் ஃபோர்ட்டோட ஃபு பிக்சர் இருக்கும் அதோட நம்ம இந்தியன் ஃபிளாகோட பிக்சரும் அதில் இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குல்ல ரெட் ஃபோர்ட்டை சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும் அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த ரெட் ஃபோர்ட்டை வந்து ஹிந்திலையும் எழுதியிருப்பாங்க ஹிந்தியில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா லால் கிலா அப்படின்னா அது வந்து ரெட் ஃபோர்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறத நியூமரலில் எழுதியிருப்பாங்க அதுக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டினாமினேஷனை வந்து தேவாங்கரி ஸ்கிரிப்டில் எழுதியிருப்பாங்க இதில் இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர்ஸே வந்து பெரேலி ஃபீச்சர்ஸ் தான் என்ன அப்படின்னா விஷுவலி இம்பேர்ட் பர்சன்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இப்போ வின்னர் அனௌன்ஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணவங்க ஸ்வீட்டி பேபி கங்க்ராச்சுலேஷன் ஸ்வீட்டி பேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாமல் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க சொல்லுங்க அட தேனட உங்களை தேடி வரும்